முழுவதிலும் இருந்து விரட்டியடிக்கப்பட்ட யூதர்கள் ஒன்றிணைந்து எப்படி இஸ்ரேலை உருவாக்கினார்கள் என்ற வரலாற்றை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. இஸ்ரேலின் கதையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் யூதர்களின் வரலாற்றை அறிந்து கொள்வது மிக முக்கியம். யூதர்கள் உலகில் தங்கள் இனம் மட்டுமே கடந்த 3000 வருடங்களாக ஒரே மொழியை பேசுவதாகவும் தங்களிடம் மட்டுமே சொந்த நிலத்தில் மீண்டும் குடியேறியவர்கள் என்றும் 3000 வருடங்களாக ஒரே கடவுளை வழிபடுபவர்கள் என்றும் 3000 வருடங்களாக ஒரே கலாச்சாரத்தை பின்பற்றுபவர்கள் என்றும் தங்களை கூறிக்கொள்கிறார்கள். ஆனால் சொந்த நிலத்தில் இருந்து விரட்டியடிக்கப்பட்டனர். பின்னர் உலகம் முழுவதும் பல நாடுகளில் குடியேறி மிகச்சிறந்த அறிவாளிகளாகவும் செல்வந்தர்களாகவும் உயர்ந்தனர். ஆனால் அவர்கள் மீண்டும் இஸ்ரேலை கைப்பற்றியது நியாயம்தானா? உண்மையில் இஸ்ரேல் நிலம் யாருக்கு சொந்தமானது? இப்படி பல கேள்விகளுக்கு விடை காண வேண்டியுள்ளது. முகமது நபிகள் விஜயம் செய்த இடம் ஹிப்ரு பைபிள் தொகுக்கப்பட்ட இடம், யூதர்களின் புனித தலம், இயேசு கிறிஸ்து பிறந்த இடம் என வரலாற்றின் பல முக்கிய நிகழ்வுகளை கொண்ட ஒரே நாடு இஸ்ரேல். ஆனால் இஸ்ரேல் உருவானதற்கு பின்னால் ஏராளமான இரத்தம் சிந்தப்பட்டுள்ளது. பல போர்கள், உயிர் பலிகள் ஏற்பட்டுள்ளது. இன்று வரை அங்கு மோதல் தொடர்கிறது. எப்படி உருவாகியது இஸ்ரேல்? பாலஸ்தீகத்தில் பல நூற்றாண்டுகளாக அரேபியர்கள் வாழ்ந்த பகுதியை யூதர்கள் ஆக்கிரமித்து இஸ்ரேல் என்ற நாட்டை உருவாக்கிக் கொண்டதாக இன்று வரை சர்ச்சை நீடிக்கிறது. ஆனால் பாலஸ்தீகம் உண்மையில் யூதர்கள் வாழ்ந்த நிலப்பரப்பு என்றும் கிபி 3 நூற்றாண்டு வரை அங்கு யூதர்களே பெரும்பான்மையாக வாழ்ந்ததாகவும் இஸ்ரேல் உரிமை கோருகிறது. 7 நூற்றாண்டில் நிகழ்ந்த அரேபிய படையெடுப்பிற்கு பின்னரே அங்கு இஸ்லாமியர்கள் குடிபெயர்வு தொடங்கியதாகவும் இஸ்ரேல் வாக்குவாதம் செய்கிறது. இஸ்ரேல் இப்படி வாதம் செய்வதாலும் 13 நூற்றாண்டின் மத்தியில் பாலஸ்தீக நிலப்பரப்பில் இஸ்லாமியர்களே பெரும்பான்மையாக இருந்தனர். அரபு மொழியே ஆதிக்க மொழியாக இருந்தது. ஆனால் 1918 ஆண்டு பிரிட்டிஷ் படையெடுப்பிற்கு பிறகு பாலஸ்தீகத்தில் பல மாற்றங்கள் நிகழத் தொடங்கின. முதல் உலக போருக்கு பிறகு ஐரோப்பாவில் வசித்த யூதர்கள் மீது ஹிட்லர் நிகழ்த்திய படுகொலையால் உலகம் முழுவதும் சிதறினர். பல நாடுகளில் அகதிகளாகவும் நாடோடிகளாகவும் வாழ்ந்தனர். தங்களுக்கென்று ஒரு நாடு அடையாளம் இன்றி தவித்தனர். இதற்கிடையே உலகம் முழுவதும் உள்ள யூதர்களை ஒன்றிணைக்க பாலஸ்தீகத்தில் ஒரு அமைப்பு உருவாகியது. அந்த அமைப்பின் முயற்சியால் உலகம் முழுவதும் சிதறி வாழ்ந்த யூதர்கள் பாலஸ்தீகத்தில் குடியேறத் தொடங்கினர். இதற்கு பிரிட்டன் பேருதவியாக இருந்தது. யூத குடியேற்றங்களை தொடர்ந்து இஸ்ரேலில் அரேபியர்கள் மற்றும் யூதர்களிடையே பதற்றம் தொடங்கியது. 1920 ஆண்டு யூதர்கள் மற்றும் பாலஸ்தீகர்களுக்கு இடையே பெரும் வன்முறை இருந்தது. 1929 மற்றும் 1936 ஆண்டு கடும் கலவரம் நிகழ்ந்தது. வலிமை மிக்க யூத ராணுவத்தை பாலஸ்தீகர்களால் எதிர்க்க முடியவில்லை. எனினும் வலுவான மேற்கத்திய நாடுகளின் ஒத்துழைப்பு காரணமாக யூத குடியேற்றம் தடையின்றி நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. 1948 ஆண்டு மே 14 பாலஸ்தீன பகுதிக்கு நடுவே இஸ்ரேல் சுதந்திர நாடாக தன்னை அறிவித்தது. இதனை ஐநாவும் அங்கீகரித்தது. ஆனால் இதற்கு அரபு நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. இதனை இந்தியாவும் எதிர்த்தது. 1948 ஆண்டு இஸ்ரேல் மீது எகிப்து, சிரியா, ஈரான், லெபனான் உள்ளிட்ட நாடுகள் கூட்டாக தாக்குதல் நடத்தின. 6 நடைபெற்ற இந்த போரில் தனி நாடாக போரிட்டு இஸ்ரேல் வெற்றி பெற்று தன்னை ஒரு வலிமை மிக்க தேசமாக அரபு நாடுகள் முன்னிலையில் நிறுத்திக் கொண்டது. மேற்கு கடற்கரை மற்றும் கிழக்கு ஜெருசலேம் பகுதிகளை இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டது. ஏறக்குறைய பாலஸ்தீனியர்களிடம் இருந்து பிடுங்கிக் கொண்டது என்றுதான் கூற வேண்டும். இதற்கு ஒருபுறம் ஹமாஸ் தலைமையில் பாலஸ்தீனியர்களும் மறுபுறம் இஸ்ரேல் ராணுவமும் தொடர்ந்து மோதலில் ஈடுபட்டு வருகிறது. கிழக்கு ஜெருசலேமிற்குள் தடை விதித்து தங்கள் நிலத்திற்குள் தங்களை அனுமதிக்காத இஸ்ரேல் ராணுவத்தின் மீது எப்போதும் கோபத்துடனே இருக்கிறார்கள் பாலஸ்தீனியர்கள். இன்று ஒருபுறம் பாலஸ்தீனியர்கள் தங்கள் நிலத்தை பறிகொடுத்து வறுமையில் வாடுகிறார்கள். மற்றொருபுறம் அறிவியல், தொழில்நுட்பம், பொருளாதாரம், கல்வி என தன்னை ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக்கி கொண்டு விட்டது இஸ்ரேல். இரு நாடுகளுக்கும் இடையே பல உடன்படிக்கைகள் ஏற்பட்டாலும் கூட பாலஸ்தீனம் என்றும் தங்கள் தேசத்தின் இதயத்தை பிளந்து இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உருவாக்கப்பட்டதை பாலஸ்தீனியர்கள் இன்று வரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றும் இந்த கலவரம் தொடர்கிறது.
இரு நாட்டு எல்லைகளில் அவ்வப்போது வன்முறை நிகழ்ந்து வருகிறது. இதுவரை சுமார் 40 லட்சம் பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலில் இருந்து வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். இரு தரப்பிலும் லட்சக்கணக்கான உயிர் பலிகள் நிகழ்ந்துள்ளது. வரலாறு, நடப்புகள், கிரைம், அரசியல், சினிமா அத்தனையும் அறிந்து கொள்ள ப்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.